ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டுக்குள்ளே அர்த்தம் மீறி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்போ வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி நம்ம வீட்டு டோரை திறந்தோடனே அவன் பார்க்கக்கூடிய முதல் விஷயம் இந்த டோபர்மேன் தான். அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காலிங் டாக பேர் போயிருக்கக்கூடிய டாக். ஏன்னா இது வரைக்கும் அப்படிப்பட்ட பல இன்ட்ரோடக்ஸை இழுத்து போட்டு கிடச்சி அவங்களோட இடுப்பெலும்பு உடச்சு தான் இது இந்த அளவுக்கு உலகம் முழுக்க பிரபலமாயிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல காலிங் டாக தெரியுது. அந்த உலகம் முழுக்க பல பேர் அதை வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இதை வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாமான்னா கூடாது. நார்மலாக ஒரு டாக் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அதுவும் டோபர்மேன் மாதிரியான ஒரு காலிங் டாக வாங்கும் போது நம்ம பல விஷயங்களை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். எதிரியை தாக்குறதுக்காக வாங்கிட்டு வரக்கூடிய இந்த டோபர்மேன் நம்மள தூக்கிடும். பேசிக்கா டோர்மேன் எப்படிப்பட்ட பிரீடு, அதை நம்ம வாங்கி வளர்க்கும் போது என்னென்ன விஷயங்களை சந்திக்க வேண்டியதா இருக்கும், என்னென்ன விஷயங்களில் நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். டோர்மென்ஸை வாங்கலாம் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க அதை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தி பார்க்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் ஐகனும் கிளிக் பண்ணுங்க. கலர்ஸ் டோர்மென்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்லி பிளாக் அண்ட் ட்ரெஸ்ல மட்டும்தான் பார்த்துருப்போம். இன்னும் சில பேர் பிளாக் அண்ட் ட்ரெஸ்ல மட்டும்தான் டோர்மென்ஸ் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அது உண்மை கிடையாது. பிகாஸ் டோர்மென்ஸை பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ட்ரெஸ்ஸையும் தாண்டி பல கலர்ஸ்ல பல வழக்கு கூட்டிகிட்டு வரும். அதாவது இந்த டோர்மென்ஸ் ரெட் அண்ட் ட்ரெஸ்ல வரும், ப்ளூல வரும், ஃபுல் பிளாக்ல வரும், ஏன் ஃபுல் ஒயிட்ல கூட வரும். டோர்மென்ஸ்னாலே பிளாக் அண்ட் ட்ரெஸ் கலர்ஸ்ல மட்டும்தான் அதை சூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதையும் தாண்டி பல கலர்ஸ்ல அது இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் அந்த கலர்ஸ்னால வரக்கூடிய கலவரங்கள் என்ன அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்பெஷலி ஒயிட் கலர் டோர்மென்ஸை பத்தி நம்ம ஜாக்கிரதையா பார்க்கணும். ஒயிட் கலர் டோர்மென்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் பிஹேவியர் ப்ராப்ளம்ஸும் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு காரணம் ஆரம்ப காலத்தில் அந்த ஒயிட் டோர்மென்ஸை பார்த்து அட்ராக்ட் ஆன சில ஆர்வ கலரான பிரீடு அதை அறகுறையை இன்பிரீடிங் பண்ணி அந்த கலருக்கான மரியாதையை அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால இப்போ வரைக்கும் நம்ம ஒயிட் டோர்மென்ஸை ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும். அண்ட் ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புள் தான் அதை வாங்கவும் செய்வாங்க. ஒருவேளை நம்ம அது வாங்கியே தீரணும் அப்படின்னு ஒத்த காலம் என்னன்னா அதோட ஹெல்த்தை நல்லா செக் பண்ணிட்டு வாங்கணும். இல்லைனா அதை காப்பாற்றுறதுக்காகவே வாழ்க்கை முழுக்க நம்ம வட்டிக்கு தான் பணம் வாங்கணும். ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் சரி, நான் ஒயிட் டோர்மென்ஸை வாங்கல, அப்போ மற்ற கலர் டோர்மென்ஸை வாங்கினா எனக்கு பிரச்சனை இல்லையா ஹெல்த் வைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் பேசிக்காகவே டோர்மென்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பிரீடு தான். அதுலேயும் முக்கியமாக மோஸ்ட் ஆஃப் டோர்மென்ஸ்க்கு வந்திருக்கக்கூடிய டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிப் டிஸ்பிளேஷியா அண்ட் வான் வில் பிளான் டிசீஸ், அதாவது ப்ளீடிங் வந்து நிற்காம வந்துகிட்டே இருக்கும். நெக்ல இருந்து ஹிப் வரைக்கும் மூவ்மெண்ட்ஸில் பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி ப்ளோட் அப்படிங்கிற ஒரு லைஃப் த்ரெட்னிங் ஹெல்த் ப்ராப்ளம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையும் செய்ய சொல்லலைன்னா மேக்ஸிமம் ப்ளோட் அப்படிங்கிற அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அதுக்கு வராமல் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். அப்படி இந்த டிசீஸ் எல்லாம் கண்டிப்பாக எல்லா டோர்மென்ஸ்க்கும் வந்தே தீரும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வரைக்கும் நிறைய டோர்மென்ஸ்க்கு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பெஸ்ட் நம்ம பப்பி எடுக்கும் போதே அது நல்ல பிரீடரா, அதோட ஹெல்த் என்ன, அதோட பேரண்ட்ஸோட ஹெல்த் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வாங்கணும். வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டாலும் அதை பத்தி ஒரி பண்ணிட்டே உட்காந்துக்காம அதை சரி பண்ணுறதுக்கு வேலையை பார்க்கணும். லாயல்டி டோர்மென்ஸை பொறுத்த வரைக்கும் தான் பக்கத்தில் எப்பவுமே ஒரு லாயலான ஆள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெவலப் பண்ணப்பட்ட பிரீடு. அண்ட் இன்ன வரைக்கும் விசுவாசத்துக்காக பேசப்படுற பல டாக்ஸ்ல அந்த டோர்மென்ட் முக்கியமான ஒன்று. அந்த அளவுக்கு ஓனர்ஸ்க்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படிப்பட்ட இந்த லாயல்ட்டியை எப்பவுமே எல்லா ஓனர்ஸ்கிட்டையும் அது காட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம கையில் தான் இருக்கு. பிகாஸ் அதை நம்ம எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மிச்ச வாழ்க்கை நம்மளோட கையிலையா இல்லை அதோட வாயிலையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஓரளவு அது அதை கஷ்டப்படுத்தாமல் கரெக்டாக வளர்த்துட்டோம்னா நமக்கு பஞ்சமே வைக்காமல் விசுவாசத்தை காட்டும், இல்லைனா வஞ்ச வச்சு அதோட வெறித்தனத்தை காட்டும். ஸோ அதை எதை காட்டணும் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு என்ன காட்டுறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நல்ல விஷயங்களை தான் அதை காட்டணும், நல்ல விஷயங்களை தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் எதுக்காக டெவலப் பண்ணப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு லாயலான டாகாக இருக்கும். மிஸ்ட்ரி பிரீட் டோர்மென்ஸை இப்படி எதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அது எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே கன்ஃபார்மாக தெரியாது. பிகாஸ் ஒரு காலத்தில் ஜெர்மனியில் லூயிஸ் டோர்மென் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் கலெக்டர் இருந்தார். அவர் கஷ்டப்பட்டு மக்கள்கிட்ட இருந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு அவரோட பாதையில் போயிட்டு இருக்கும்போது பாதையிலேயே அவரை வழிமறைச்சு வலிக்கிற மாதிரி அடிச்சு இருக்கிற பணத்தெல்லாம் பிடிங்கிட்டு போயிருக்காங்க. ஸோ அது எப்படியா தடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியோடு உருவாக்கப்பட்ட டாக் தான் இந்த டோர்மென். எப்பவுமே தான் கூட இருக்கக்கூடிய ஒரு லாயலான பர்சனாகவும் இருக்கணும், அதே சமயம் ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாகை உருவாக்க நினைச்சிருக்காரு. அண்ட் இது ஒரு பாதி நேரம் ஒரு டாக் கேச்சராகவும் இருந்ததுனால டாக்ஸ் எல்லாம் வலவீசி பிடிச்சி ஒரு வளமான டோர்மென் டாகை உருவாக்கியிருக்காரு. எந்தெந்த டாக்ஸை மிக்ஸ் பண்ணி இந்த டோர்மேனை உருவாக்கினார் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு மட்டும் தான் தெரியும், அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். நம்மளுக்கு தெரியுற மாதிரி அவர் எந்த டீடெயில்ஸையும் விட்டுட்டு போல. ஸோ இது ராயல் பீலர், வெய்மரானர், ஷார்ட் ஹேர் ஷெப்பர்ட்ஸ் இந்த மாதிரி டாக் ப்ரீட்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த டோர்மேனை உருவாக்கியிருக்கிறதா நம்பப்படுது. ப்ரொடெக்டிவ் இது எப்படி உருவாக்கப்படுது அப்படின்னு நம்மளுக்கு துல்லியமாக தெரியலனாலும் இது எதுக்காக உருவாக்கப்படுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது. சித்தனை காலமும் இது அந்த வேலையை தான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னப்பா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கார்டிங். பிகாஸ் இது டெவலப் பண்ணப்படணும் அதுக்கு தான். ஸோ கார்டிங்னு வரும்போது ஃபிட்டான பாடியோடையும் ஸ்ட்ரிக்டான மைண்டோடையும் நம்மளை பக்காவாக பாதுகாக்கக்கூடிய ஒரு கார்டிங் டாகாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு எபிலிட்டியால் தான் இது பாப்புலரான டாகாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அதையும் தாண்டி கார்டிங்கை பொறுத்த அளவுக்கு டோர்மென்ஸ்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம்னா மற்ற கார்டிங் டாக்ஸை விட டோர்மென்ஸில் ரொம்ப சீக்கிரமாகவே சேஞ்சஸை சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இது வீட்டை காக்கிறதுலேருந்து நாட்டை காக்கிற வரைக்கும் பல இடங்களில் இது பரவலாக வளர்க்கப்பட்டு வருது. ஒரு பாப்புலரான டாகாவும் இருக்கணும், அதே சமயம் ஒரு பவர்ஃபுல்லான காலிங் டாகாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த டோர்மென்னை கன்சிடர் பண்ணலாம்.
எனர்ஜெட்டிக் டோபர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை எனர்ஜெட்டிக்கான டாக் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கணும், தினமும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கணும். பிகாஸ் கருகருன்னு துரு துருன்னு எனர்ஜெட்டிக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற டோபர்மன்ஸுக்கு சரியான எக்ஸசைஸ் கிடைக்கலன்னா ஏதோ ஒரு சமயத்தில் அது நம்மளை விறுவிறுன்னு வெறித்தனமாக வரட்ட ஆரம்பிச்சிடும். சும்மாவே அதை உட்கார வச்சு அதோட அக்ரஷன் வசை தூண்டி விடாமல் அந்த ஆக்ரோஷத்தை தாண்டி வர மாதிரி அதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தா தான் நம்ம தப்பிக்க முடியும். பிகாஸ் இந்த எனர்ஜிக்கான டாக்ஸுக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறது மூலமா அதோட பாடி மட்டும் இல்லை அதோட மைண்டும் சேர்த்து தான் ரிலாக்ஸ் ஆகுது. டோபர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 1 hour டெய்லி நம்ம எக்ஸசைஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை என்னால் அதெல்லாம் ரெகுலராக கவனிக்க முடியாது பிகாஸ் எனக்கு வேற வேலை இருக்கு, அதை என்னால் விட முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க டாக் வாங்கணும்னு நினைக்கிற முயற்சியை விடணும். இல்லைனா இது வளர்ந்ததுக்கு அப்புறம் வேற ஏதாவது விட வேண்டியதாக இருக்கும். ட்ரைனபிள் டோர்மன்ஸ் உலகம் முழுக்க பிரபலமானதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இந்த ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு டோர்மன்ஸை ஈஸியாகவே நம்மளால் ட்ரைன் பண்ண முடியும். ஏன்னா பேசிக்காகவே டோர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரைனிங்ல ரொம்ப ஈடுபாடாக இருக்கக்கூடிய பீடு தான். பொறுமையாகவும் பாசிட்டிவாகவும் அதை அப்ரோச் பண்ணோம்னா அதை ட்ரைன் பண்ணுறதுக்கு நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அப்படி இல்லாமல் அறகுறையாக அதை ட்ரைன் பண்ணோம்னா ஏதாவது சமயத்தில் நமக்கு ஆப்பு வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் டாக்ஸ் வாங்கிட்டு பேசிக்கான ட்ரைனிங் கூட கொடுக்காம இருப்பாங்க, அதை நம்ம எதுவும் பண்ணாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் எல்லா நேரமும் எல்லா டாக்ஸும் அப்படியே இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேசிக்கான ட்ரைனிங் அதை கொடுக்க முயற்சி பண்ணணும். அதுவும் டோர்மன் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கார்டிங் டாக வாங்கும்போது அதுக்கு ட்ரைனிங் சோசியலைசேஷனும் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அண்ட் அது பண்ணுறதும் டோர்மனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்காது, நம்ம அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குனா. டாக் டீடைல் அண்ட் இயர் டோர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம இந்த போட்டோவில் பார்க்குற மாதிரி பால் ரொம்ப சின்னதாகவும் காது எரக்டடாக நிற்கிற மாதிரியும் அதாவது மேல் நோக்கி நிற்கிற மாதிரியும் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் டோர்மன்ஸ்னால இப்படி தான் வரும் இப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, பட் அது தப்பு. ஃபுல்லாகவே டோர்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப்பி இயர்ஸோடையும் நல்ல நீளமான வாலோடையும் வரக்கூடிய பிரீடு. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலத்தில் டோர்மன்ஸை ஒர்க்கிங்காகவும் ஃபைட்டிங்காகவும் கார்டிங்காகவும் பயன்படுத்தி இருந்ததுனால காதும் வாலும் அதிகமாக இன்ஜூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஸோ வருங்காலத்தில் அப்படிப்பட்ட காயம் அதுக்கு ஏற்படுமா இல்லையா அப்படின்னு தெரியாமல் தவிர்க்கிறோம் அப்படிங்கிற பேரில் இப்போவே அந்த காயத்தை ஏற்படுத்துவாங்க. அதுக்கு பேர் தான் டெய்ல் டாகிங் அண்ட் இயர் கிராப்பிங் அப்படின்னு பேர். இது ஆரம்ப காலத்தில் அக்செப்ட் பண்ணப்பட்டாலும் போக போக நிறைய மக்களால் வெறுக்கப்படுது. பிகாஸ் ஒரு பெயின்ஃபுல்லான சர்ஜரி அப்படிங்கிறனால உலகத்தில் இருக்கக்கூடிய பல மக்கள் இந்த ப்ராசஸ் எதிர்த்தாங்க. இப்போ வரைக்கும் நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இது நல்லதா கேட்டதா அப்படின்னு இன்னும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா நம்ம டாக்ஸுக்கு இது பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எந்த அவசியமும் கிடையாது, நம்ம இஷ்டம் தான். பட் அது பண்றதுக்கு முன்னாடி அது அவசியமா நம்ம டாக் அந்த அளவுக்கு பெயினை அனுபவிக்கணுமா அப்படின்னு யோசிக்கணும். அஃபெக்ஷனேட் உலகம் முழுக்க டோர்மன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு அக்ரஸிவான டாக்ஸா பேசப்படுதோ அதை விட அதிகமா அவர் அஃபெக்ஷனேட்டான டாகா பேசப்படுது. அந்த அளவுக்கு தன்னோட ஓனர் மேலையும் ஃபேமிலி மேலையும் அன்பையும் அக்கறையும் அள்ளி தெளிக்கக்கூடியது. மோஸ்ட் ஆஃப் டோர்மன்ஸ்க்கு செப்பரேஷன் ஆங்ஸைட்டி வரது கூட வாய்ப்பு இருக்கு. அது கொஞ்ச நேரம் நம்மளை மிஸ் பண்ணாலே ரொம்ப லோன்லியாகவும் டிப்ரெஸ்டாகவும் ஃபீல் பண்ணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்தையும் விரும்பக்கூடியது கிட்ஸையும் சேர்த்து. பிகாஸ் நிறைய பேர் இதோட முறப்பான முகத்தை பார்த்துட்டு இது கிட்ஸ் கூட விட்டா இன்னும் மோசமாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, இது பேசிக்காவே கிட்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய டாக்ஸ் தான். அப்படி இருக்கிறதுக்கு அதை நம்ம சரியான முறையில் வளர்க்க வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் போத் பிசிக்கலாகவும் மென்டலாகவும் அதை சரியா ட்ரைன் பண்ணி வளர்த்திருந்தா தான் கிட்ஸ் கூட இருக்கும்போது கோவத்தினாலையும் இல்ல குழப்பத்தினாலையும் அவங்களை தாக்காம இருக்கும். மத்தபடி இது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான டாக் தான், அதனால தான் உலகம் முழுக்க இது ஒரு ஃபேமிலி ப்ரொடெக்ஷன் டாக வளர்ந்துட்டு இருக்கு. இஸ் இட் குட் ஃபார் நியூபீஸ் இந்த கேள்வி தான் பல பேர் மனசுக்குள்ள இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டைமா டாக் வாங்குறவங்க இந்த மாதிரி ஒரு அக்ரஸிவான கார்டிங் டாக வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப குழம்பு போயிருப்பாங்க. இதுக்கான பதில் என்னன்னா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் இந்த மாதிரி ஒரு கார்டிங் டாக அவாய்ட் பண்றதே நல்லது. பிகாஸ் இதை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல தெரியலன்னா அது பெரிய ஆபத்தா போய் முடிஞ்சிடும். ஏன்னா வாங்கினா கார்டிங் டாக் தான் வாங்குவேன், அதுவும் டோர்மன் தான் வாங்குவேன் அப்படின்னு அட முடிச்சோம்னா வாங்கலாம். பிகாஸ் மற்ற சில கார்டிங் டாக்ஸோட கம்பேர் பண்ணும்போது டோர்மன் கொஞ்சம் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ஓனர்ஸோட செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையும் நம்ம மைண்ட்லேயே திரும்பி ரிவைன் பண்ணி பார்த்து கன்க்ளூஷனுக்கு வரணும். பிகாஸ் அதுக்கு நம்ம ரெகுலராக அக்சஸ் கொடுக்க முடியுமா, அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அதை ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ண முடியும், அதை எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா டோர்மன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸும் வாங்கலாம். ஃபைனலா டோர்மன்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி அதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான 10 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு டாக நம்ம வாங்குறதுக்கு முன்னாடியும் அதை பற்றின முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். அதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், என்டர்டெயின் பண்ணியிருக்கும் அப்படின்னு நம்புறேன். கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.